ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துருக்கிறது சலீம் எக்ஸோ. நான் உங்கள் சலீம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சமீபத்தில் நம்மளுடைய சேனல்ல ஒரு கப்பல் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல ரீச் கிடச்சிச்சு. அந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க, இந்த கப்பல் வேலைக்கு எப்படி போகணும், இதுக்கு என்ன சம்பளம், இதுக்கு என்ன வேலை, கடினமா கஷ்டமா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருந்தாங்க. அதுக்காக ஒரு ஃபுல் டீட்டெயிலாக எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. நான் அந்த கப்பலில் ஒர்க் பண்ணுறதுக்காண்டி போனேன். அதை எப்படி போனேன், அந்த வேலை எப்படி, அந்த வேலைக்கு எவ்வளோ சம்பளம் அப்படிங்கிறத உங்கள் கூட ஃபுல் டீட்டெயிலாக நான் ஷேர் பண்ண போகிறேன். அதை நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேலைக்கு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. டிகிரியோ இல்லை ப்ளஸ் டூ டென்த் இப்படி படிக்கிறவங்க எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஒர்க்கர் வேலை தாண்டி, இதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ஓகே, இது என்ன வேலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நமக்கு தெரியும். நம்ம நாட்டிலேருந்து ஒரு பொருளை இன்னொரு நாட்டுக்கு கப்பலில் கொண்டு போகிறது, இது அதே மாதிரி இன்னொரு நாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு பொருளை கப்பல் மூலமாக கொண்டு வர்றது, இதுதான் இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இந்த இவங்க செய்யக்கூடிய இந்த பணிக்கு, இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டு போகக்கூடிய பொருட்களை கப்பலில் உள்ளே ஏற்றி வைக்கிறதும், கப்பலிருந்து பொருட்களை இறக்கி வைக்கிறதும், இதுதான் இந்த ஒர்க்கருடைய வேலை. அந்த ஒர்க்கர் வேலை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இது என்ன வேலைன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த வேலைக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு நாளைக்கு மூணு ஷிஃப்டாக பிரிச்சுருக்காங்க. அதாவது ஒரு ஷிஃப்ட்டு 8 மணி நேரம் வேலை, அதே மாதிரி மூணு ஷிஃப்ட்டு 24 மணி நேரம், ஒரு நாள் டோட்டலாக முடிஞ்சிடும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு சம்பளம் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 400 ரூபா. அப்போனா மூணு ஷிஃப்ட்டுக்கு 1200 ரூபா, ஒரு நாளைக்கு 1200 ரூபா, ஒரு மாதத்துக்கு கணக்கு பண்ணால் சராசரியாக ஒரு 36000 ரூபா வரும். இதில் ஒரு 5 நாட்கள் சில சமயம் கப்பல் வராமல் போகிறது, இந்த மாதிரி வேலை இல்லாமல் இருக்கலாம். அதில் கழித்தோம்னா சராசரியாக ஒரு 30000 சம்பளம் இதில் பெறலாம். இது ஒரு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய சம்பளம் அளவு இதில் நம்ம எடுக்கலாம். ஓகே, இவ்வளவு சம்பளம் சொல்கிறீங்களே, இந்த வேலை ரொம்ப கடினமாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக கடினம்தான். என்ன மாதிரி கடினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பொருள், ஒரு வெயிட்டான பொருளை தூக்குறதோ இறக்குறதோ அப்படிப்பட்ட கடினம் கிடையாது. உங்களுடைய கவனம் சிதறாமல் கடினமாக கவனத்தில் நீங்கள் இருக்கணும், அதுதான் இங்கே பெரிய கடினம். என்ன கவனம் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணும். ஏன்னா ஒரு இங்கேருந்து ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படுற பொருட்கள் வந்து இரும்பு, இந்த மாதிரி கடினமான பொருட்கள் போகும். இதோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பை ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த வேலை நம்ம இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இரும்பு சராசரியாக ஒரு ரோல் மட்டுமே ஒரு 30000 இந்த மாதிரி 3000 இந்த மாதிரி டன் கணக்கில் இருக்கும். இங்கே நான் போட்ட வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும், நான் அதில் இரும்பு ஏற்றுமதி செய்யக்கூடியதில் தான் ஒருத்தராக இருந்திருப்பேன். அந்த மாதிரி இரும்பு மட்டுமே அவ்வளோ டன் இருக்கும், அதை நம்மளால் தூக்க முடியாது. இதை வந்து கப்பலுக்கு வெளியே இருக்கக்கூடிய கிரேன்கள் வந்து இந்த இரும்பு பொருட்களை கப்பல் உள்ளக்க கொண்டு வரும். அந்த கப்பல் உள்ளக கொண்டு வர அந்த இரும்பு பொருட்களை நம்ம கரெக்டாக கிரேன் ஓட்டுநருக்கு சிக்னல் காமிக்கிறோம். கரெக்டாக கீழே இப்படி இறக்குங்க அப்படிங்கிறத, எந்த இடத்துல இறக்கணும் அப்படிங்கிறத கிரேன் ஓட்டுநருக்கு சிக்னல் காமிக்கணும். இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா கிரேன் ஓட்டுநர்களுக்கு உள்ள ஆழமாக இருக்கனாட்டி அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. அதுக்கப்புறம் உள்ளே இறக்குன அந்த இரும்பு பொருட்களை கப்பல் உள்ளதை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கு உள்ள ஒரு வாகனம் இருக்கும், அந்த வாகன ஓட்டுநருக்கும் கரெக்டாக சிக்னல் காமிச்சு அந்த இரும்பு பொருளை இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி வைக்கணும். இன்னும் முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இறக்கக்கூடிய இரும்பு பொருட்களோ இல்லை வேறு எந்த ஒரு பொருட்களாக இருந்தாலும் கரெக்டாக 1 பை 1 கட்டை இந்த மாதிரி இதுகளை போட்டு ஆடாமல் கொள்ளாமல் அதை 1 பை 1 லைன் பை லைனாக அடுக்கி வைக்கிறது தான் முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலையே. இந்த ஒர்க்கருக்குண்ட வேலையே அதுதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கப்பல் கடலில் போகும்போது அலைன்மெண்ட் ஆகும், அலைக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு சைடு ஒவ்வொரு மாதிரி அலைன்மெண்ட் ஆகும். இதனால் பொருட்கள் ஒழுங்காக அடுக்காமல் இருந்தால் ஒன்றோடு ஒன்று உரசி டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்மளுடைய வேலையே 1 பை 1 அதை அடுக்கி வச்சு அதை ஆடாமல் கொள்ளாமல் இருக்கிறது செய்கிறது தான் ஒரு முக்கியமான வேலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று ஒன்று சொல்ல வந்துட்டேன். நான் 3 ஷிஃப்ட்டு இந்த வேலை சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஒரு ஷிஃப்ட்டு அப்படி சொன்னேன் பார்த்தீங்களா.
இது உங்களுக்கு என்னால் ஒரு ஷிஃப்ட் தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு ஷிஃப்ட் பார்க்கலாம், இல்லை இரண்டு ஷிஃப்ட்டும் முடியும்னாலும் இரண்டு ஷிஃப்ட் பார்க்கலாம், என்னால் மூணு ஷிஃப்ட்டும் முடியினாலும் மூணு ஷிஃப்ட்டும் பார்க்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். அடுத்து உணவு மூணு நிலையும் இலவசம், தங்கும் இடம் இலவசம், ஓகேங்களா, இது ரெண்டுமே அங்கே இலவசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன வேலை பார்க்க போகிறோம், இந்த வேலைக்கு எவ்வளோ ஊதியம், இந்த வேலை எப்படி கடினமாக ஈஸியாங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது இந்த வேலைக்கு நம்ம எப்படி சேரணும், அதுதான் எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டது. இந்த வேலைக்கு சேரணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிடும், இந்த வேலைக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் கிடையவே கிடையாது. அதே மாதிரி இந்த வேலைக்கு எந்த ஒரு இன்டர்வியூவும் கிடையாது, எந்த ஒரு ஹச்ஆரும் கிடையாது, எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் கிடையாது, எந்த ஒரு வேலைவாய்ப்பு செய்திகளிலேயும் இந்த வேலையை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் இந்த வேலைக்கு நம்ம சேரணும் அப்படின்னு நினைச்சோம்னா கொஞ்சம் கடினம்தான். என்ன மாதிரி கடினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலை மூலம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு நம்ம பொருள் தேவைங்கும் போது ஒரு கம்பெனியில் ஒரு இன்னொரு நாட்டுக்காரவங்க ஒரு பொருள் வாங்குகிறாங்க, ஓகேங்களா, அப்போ அந்த நாட்டு அந்த கம்பெனி ஹார்பரில் தன்னுடைய பொருளை போய் இறக்கி வச்சிடும். அதுக்கப்புறம் அந்த இறக்கி வச்ச பொருளை கப்பலில் ஏற்றி வைக்கிறதுக்கு ஒரு 20 நபர்கள் தேவை அப்படின்ட்டு தேவைப்படும் பொழுது அந்த ஹார்பரில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த இருக்கக்கூடிய நபர்கள், அந்த மாதிரி ஆளுகள் கான்ட்ராக்டர்னு சொல்லுவாங்க, அவங்க அங்கே இருப்பாங்க, அவங்கள்ட்ட ஒரு கான்ட்ராக்டாக கொடுத்துருவாங்க அந்த கம்பெனி, எனக்கு ஒரு 20 நபர்கள் தேவை, ஒரு நபர்களுக்கு இவ்வளோ ரூபா மினி நான் பணம் தந்துடுறேன், என்னோட கம்பெனி பொருட்களை நீங்கள் இந்த கப்பலில் நீட்டாக அடுக்கி ஒன் பை ஒன்றா வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே மாதிரி தான் இறக்குமதிக்கும், ஓகேங்களா, இந்த மாதிரி சொல்லி கான்ட்ராக்டர் சொல்லிடுவாங்க. இந்த கான்ட்ராக்டர்கள் தான் இந்த வேலைக்கு ஆட்களை எடுப்பாங்க, ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்டர்கள் முதல்ல யாருன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதற்கு ஹார்பரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் அவங்க தெரிஞ்சால் அவங்க மூலமா நீ ஈஸியாக கண்டுபிடிக்கலாம், இல்லை ஹார்பர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இல்லை ஹார்பர் பக்கத்தில் இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களை நீங்கள் தொடர்பு கொண்டாவே யார் கான்ட்ராக்டர்கள்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு வரும். அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்டர்களை நீங்கள் தொடர்பு கொண்டு எனக்கு இந்த வேலையில் வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி இந்த வேலையை நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது தாங்க இந்த வேலைக்கு ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த வேலையை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்த்தோம். இதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் இந்த கப்பல் ஹார்பர் இதற்கு வந்து படித்து என்ன படித்து போகக்கூடிய வேலைகள், அதாவது என்ன படித்தா உள்ளே போகலாம், இதுக்கு என்னென்ன படிப்புகள் இருக்குது, இது எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற வீடியோக்குள்ள இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Okay friends, thank you.